யாழ்ப்பாணம் அனலிதீவை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு கொல்லவிளாங்குளம் வவனிக்குளம் யாழ் நல்லூர் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பேரம்பலம் சண்முகநாதன் அவர்கள் 25/4/2022 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற பேரம்பலம் மற்றும் வள்ளியம்மை தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரனும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் நாகேஸ்வரி அவர்களின் பாசமிகு கணவரும் சசிகலா சுசிகலா சதீஷ்குமார் செந்தூரன் ஆகியோரின் அன்பு தந்தையும் ஜெகதீஸ்வரன் யசோதரன் அனுஷாந்தினி சுகந்தா ஆகியோரின் அன்பு மாமனாரும் கஜானன் கீர்த்தனா அருண் பிரியா பைரவி ராகவி ஆகியோரின் பாசமிகு அம்மப்பாவும் துஷிதா துஷான் தேனுஷா யாழவன் ஆகியோரின் பாசமிகு அப்பப்பாவும் காலம் சென்ற கமலாம்பிகை மற்றும் நாகேஸ்வரி காலம் சென்ற ஆனந்தன் மற்றும் வாமதேவன் தேவன் தட்சிணாமூர்த்தி தனம் லிங்கேஸ்வரன் லிங்கன் கணேசலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற நீலாம்பிகை தற்பரானந்தம் மற்றும் கனகரத்னம் காலம் சென்றவர்களான ராசரத்னம் பிரசோத்மன் பராசக்தி விஸ்வலிங்கம் மற்றும் விஜயலட்சுமி தமயந்தி தமிழ்ச்செல்வி புனித சீலி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் காலம் சென்ற நாகராசா மற்றும் சிவபாக்கியம் காலம் சென்ற சகுந்தலா மற்றும் நிர்மலா கணேசலிங்கம் ஆகியோரின் உடன்பிறவா சகோதரரும் ஆவார். அன்னாரது பூதவுடல் அன்னாரது இல்லத்திலே பார்வைக்காக வைக்கப்பட்டு 27/4/2022 புதன்கிழமை அன்று முற்பகல் 11:30 மணி அளவில் இறுதி கிரிகைகள் நடைபெற்று பின்னர் சிவபுரம் பாலியாறு இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். வீட்டு முகவரி இலக்கம் 87 கொல்லவிளாங்குளம் வவனிக்குளம். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் சசிகலா 9477548662 மகள் சுசிகலா 3366317813 மகன் சதீஷ்குமார் 9477312412 மகன் செந்தூரன் 9477719647 மருமகன் ராஜா தயா 1416897765 உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.